ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله بارد سوادر كذلك சென்ற பாடத்திலே ஜிப்ரீல் லாலி அவர்களுடைய ஹதீதை பார்த்தோம் அந்த ஹதீதிலிருந்து நாம் பெறுகின்ற சில பயன்களையும் பார்த்தோம் அந்த ஹதீதியில் இருந்து பெறப்படுகின்ற பிரதானமான ஒரு பயன்தான் அறிவை தேடுகின்ற ஒரு மாணவன் நல்லழுக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பது அதனை நாங்கள் அந்த இருந்து பாடமாக படிக்கின்றோம் விளக்க நூலின் ஆசிரியர் ஒரு மாணவன் கடைபிடிக்க வேண்டிய பல்வேறு ஒழுக்கங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ஒரு மாணவனை பொறுத்தவரையில் அவனுக்கு ஆறு விதமான கடமைகள் இருக்கின்றன அவன் தனக்கு செய்ய வேண்டிய கடமை தன்னுடைய உஸ்தாப்மார்களுக்கு ஆசான்களுக்கு செய்ய வேண்டிய கடமை தான் கற்கும் இடத்துக்கு செய்ய வேண்டிய கடமை தன்னுடைய சக தோழர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை தன்னுடைய நூலுக்கு செய்ய வேண்டிய கடமை தான் கற்கும் அறிவுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று ஆறு கடமைகள் இருக்கின்றன இதில் முதலாவது ஹக்கொன் லினஃப்சி அவன் தனக்கு செய்ய வேண்டிய கடமை இதை முதலாவது தனக்கு செய்ய வேண்டிய கடமையிலே என்னென்ன கடமைகள் இருக்கின்றன என்பதை இங்கே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அவற்றில் நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம் இல்ம் என்பது ஒரு இபாதத் கல்வி என்பது ஒரு வணக்கம் எனவே ஒரு வணக்கத்திற்கு கட்டாயமாக ஹிலாஸ் இருக்க வேண்டும் கிளாஸ் இருந்தால்தான் அந்த வணக்கத்தை அல்லாஹூ தான ஏற்றுக்கொள்வான் அதேபோன்று நாங்கள் ஒரு வணக்கத்தை செய்கின்ற பொழுது இரண்டாவது நிபந்தனை நபிசல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களுடைய வழிமுறையில் அதனை நாங்கள் செய்ய வேண்டும் எனவே இது இரண்டையும் நாங்கள் இந்த கல்வி என்ற வணக்கத்திலும் பேண வேண்டும் அடுத்ததாக குன் என் ஆலில் ஜாத் அடிப்படையான வழியில் நீ சலபியாக இரு அதாவது சரியான ஒரு சலஃபியாக நீ இருந்து கொள் என்று நூலாசிரியர் சொல்கின்றார் சரியான சலஃபி என்றால் சஹாபாக்களுடைய வழியில் அதேபோன்று அந்த சஹாபாக்களை பின்தொடர்ந்த தாபியங்கள் தப தாபியங்கள் அதற்கு பிறகு வந்த நல்லறிஞர்களுடைய வழியில் நீ நடந்து கொள் வழிகட்டவர்களுடைய வழியை நீ நாடிவிடாதே அவர்களுடைய போக்கிலே நீ போய்விடாதே என்பதுதான் இதனுடைய அர்த்தம் அதேபோன்று அல் ஹஷியா மாணவனிடம் இருக்க வேண்டிய இன்னொரு பண்பு இரையச்சம் அவரிடத்திலே பயபக்தி இருக்க வேண்டும் அந்த கல்வி அவனுக்கு இறையச்சத்தை ஊட்டவில்லை என்றால் அவன் உண்மையான கல்வியை கற்கவில்லை என்பது அர்த்தம் அடுத்தது அல் முராக் அபா அல்லாஹு தாலா எம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்கின்ற உணர்வு அவனிடத்தில் இருக்க வேண்டும் அதேபோன்று பணிவு பெருமையற்ற தன்மை இவைகள் அவனிடத்தில் இருக்க வேண்டும் அதேபோன்று அல் கனா போதுமென்ற ஒரு மனப்பான்மை உலகத்திலே உலக விஷயங்களிலே போதும் என்கின்ற அல்லாஹு தாலா தந்திருப்பதை கொண்டு போதுமாக்குகின்ற ஒரு மனப்பாங்கு அவனிடத்தில் இருக்க வேண்டும் அதேபோன்று சுஹூத் உலகத்திலே ஒரு பற்றற்ற தன்மை அவனிடத்திலே வெளிப்பட வேண்டும் உலக ஆசை பிடித்தவனாக அவன் இருக்கக்கூடாது அதே போன்று கண்டு ஒரு இருக்கிறது கல்வி கண்டு ஒரு அலங்காரம் இருக்கிறது அதனை தன்னுடைய ஆபரணமாக அவன் அழிந்து கொள்ள வேண்டும் கல்வியின் இல்மின் அழகை அவன் அணிந்து கொண்டு அவனிலே அந்த இல்முடைய அழகு வெளிப்பட வேண்டும் அவனுக்கும் இல்லாதவர்களுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் விளங்க வேண்டும் அதேபோன்று அவனிடத்திலே முரு அத் இருக்க வேண்டும் அவன் முருகத்தை பேணக்கூடியவனாக இருக்க வேண்டும் அதாவது உயர்ந்த பழக்க வழக்கங்களை கொண்டவனாக இருக்க வேண்டும் போன்று ருஜூலா அதாவது ஆண்மை தன்மையின் பண்புகள் அந்த மாணவனிடத்தில் இருக்க வேண்டும் அதாவது ஆண்மை தன்மை ஆண்மைக்குரிய பண்புகள் என்று சொல்வது வீரம் வலிமை துணிவு நல்ல காரியத்திற்காக செலவிடுதல் போன்ற பண்புகள் அவனிடத்தில் இருக்க வேண்டும் அதேபோன்று ஹஜ்ரு தரஃபு செல்வ செழிப்பான செல்வத்திலே மூழ்கிய ஒரு வாழ்க்கை அவன் வாழக்கூடாது அப்படி வாழ்ந்தால் அவனுக்கு அந்த கல்வியை சரியான முறையிலே தேட முடியாமல் போய்விடும் அதேபோன்று வீணான சபைகளை புறக்கணிக்க வேண்டும் வீணான சபைகளில் அறிவை தேடுகின்ற மாணவன் இருக்க முடியாது அதேபோன்று மென்மை இலகுவான தன்மை இவைகளையும் அவன் அணிகலனாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதேபோன்று மார்க்கத்திலே உறுதி மார்க்க விடயத்திலே அவன் நிலையாக இருக்க வேண்டும் அதே போன்று எந்த ஒரு விடயத்தையும் அவசரப்படாமல் உறுதிப்படுத்திக் கொள்கின்ற ஒரு தன்மை அவனிடத்திலே இருக்க வேண்டும் இப்படி இந்த பல பண்புகளை நூலாசிரியர் அடுக்கி கொண்டே போகின்றார் இவைகளை அனைத்தையுமே நாங்கள் அ பக்கர் அபுசெய்த் ரஹிமஹுல்லா அவர்கள் அவர்களுடைய நூலிலே விரிவாக சொல்லியிருக்கிறார்கள் அவற்றை இங்கே விளக்க ஆசிரியர் சுருக்கி உங்களுக்கு தந்திருக்கின்றார் அதேபோன்று அவனிடத்தில் இருக்க வேண்டிய இன்னொரு பண்பு அல் ஹிம்மா அறிவை தேடுகின்ற மாணவனிடத்தில் இருக்க வேண்டிய இன்னொரு பண்பு அல் ஹிம்மா ஹிம்மா என்று சொன்னால் சாதிக்க வேண்டும் என்கின்ற உறுதியான எண்ணம் அவனிடத்தில் இருக்க வேண்டும் அடுத்ததாக கல்வி தேடலில் அவனுக்கு பேராசை இருக்க வேண்டும் அப்போதுதான் அவன் அந்த கல்வியை அடைந்து கொள்வான் அதேபோன்று அந்த கல்வியை தேடி உலமாக்கல் சென்றதை போன்று பிரயாணம் செய்ய வேண்டும் சென்று அந்த கல்வியை பெற்று கொள்ள வேண்டும் அதேபோன்று அவன் தான் கற்கின்ற அந்த கல்வியை அவன் பதிவு செய்ய வேண்டும் குறித்து கொள்ள வேண்டும் ஹெஃப்துர் ரிஆயா ஹெஃப்துர் ரியா ரியாயா என்பது செயல்படுத்துவதன் மூலம் கற்ற கல்வியை பேணி பாதுகாத்து கொள்வது நாம் செயல்படுத்துகின்ற பொழுது நாம் கற்ற கல்வி பாதுகாக்கப்படுகிறது அதேபோன்று மனப்பாடம் செய்ததை மீட்டிக்கொள்ள வேண்டும் அதேபோன்று ஃபிக்ஹு மசாலாக்களை நாங்கள் படிக்கின்ற பொழுது அதனுடைய உசூடோடு சேர்த்து உசூரில் ஃபிக்வுடைய விதிகளுடன் ஒப்பீடு செய்து புரிந்து கொண்டு படிக்கின்ற பொழுது எங்களுக்கு அந்த ஃபிக்குகில தரம் ஆற்றல் அதிகரிக்கின்றது அதேபோன்று ஒரு மாணவனிடத்தில் இருக்க வேண்டியது அல்லாஹு தாலாவின் பக்கம் அவன் எப்போதும் ஒதுங்க வேண்டும் அல்லாஹுவை நெருங்க வேண்டும் அதேபோன்று அமான கல்வியில் அமானிதத்தை பேணுதல் கல்வியில் அமானிதத்தை பேணுதல் என்பது அந்த கல்வியை அவன் பரிமாறுகின்ற பொழுது ஒரு விடயத்தை எடுத்துச் சொல்கின்ற பொழுது அறிஞர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு கருத்தை அவன் முன்வைக்கின்ற பொழுது தன்னுடைய கருத்து போன்று சொல்லாமல் அந்த அறிஞர்களுக்கு அந்த கருத்தை அவன் உரிய முறையில் வின்னார்களுடைய வார்த்தைகள் இவை என்று அவன் சொல்ல வேண்டும் இல்லது சிலர் ஆய்வு செய்வார்கள் வேறொருவருடைய ஆய்வை தங்களுடைய ஆய்வாக காட்டுவார்கள் இவ்வாறு ஒரு அறிவை தேடக்கூடிய மாணவன் இருக்கக்கூடாது அதேபோன்று அவனிடத்திலே தன்மை இருக்க வேண்டும் உண்மைத்தன்மை ஒரு அறிவை தேடுகின்ற மார்க்கத்தை கற்கின்ற ஒரு மாணவனிடத்திலே கட்டாயம் இருக்க வேண்டும் அதேபோன்று ஒரு மாணவனுடைய மிகப்பெரிய கேடயம் எதுவென்றால் ல அதிரி எனக்கு தெரியாது என்பது எனக்கு தெரியாது என்பது அவனை பாதுகாக்கும் அல்லது தெரியாத விடயத்திலே பேசினால் மார்க்கத்தில் அறியாததை சொன்னால் அதற்கு அவன் குற்றவாளியாக மாறுவான் எனவே லா அதிரி எனக்கு தெரியாது என்று சொல்வது ஒரு மாணவனின் கேடயமாக இருக்கிறது தெரியாத விடயத்தை நாம் தெரிந்ததாக ஒருபோதும் சொல்லக்கூடாது அதேபோன்று மாணவன் அவனுடைய ரஸ்மாலை பேண வேண்டும் ரஸ்மால் என்பது மூலதனம் ஒரு மாணவனுடைய மூலதனம் அவனுடைய நேரம் அந்த நேரத்தை அவன் பாதுகாப்பதிலே மிகவும் கரசனை எடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் அந்த நேரம் அவனுக்கு தவறிவிட்டால் எந்த எந்த அளவுக்கு ஒரு மனிதன் அவனுடைய நேரத்தை பயன்படுத்துகிறானோ அப்போது அவனுக்கு அவனுடைய துறையிலே வெற்றி பெற முடியும் அதேபோன்று ஓய்வு கொடுப்பதென்பதும் இருக்கிறது மனதுக்கு அப்படி ஓய்வு கொடுக்கின்ற பொழுது எது அவனுடைய ஓய்வென்றால் பொது விடயங்களை அறிந்து கொள்வது தான் அவனுக்குரிய ஓய்வாக அவன் அமைத்து கொள்ள வேண்டும் அதே போன்று வாசிக்கின்ற பொழுது இரண்டு வகையான வாசிப்பு இருக்கிறது அந்த இரண்டையும் அவன் கடைபிடிக்க வேண்டும் ஒன்று கரா அத்து தசைய ஒத்தப்த் ஒரு விடயத்தை ஒரு ஆசிரியரிடத்திலே சரி செய்து கொள்ளும் நோக்கத்திலே வாசிப்பது இப்படியும் வாசிக்க வேண்டும் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இன்னொரு வாசிப்பு இருக்கிறது ஜர்துல் முத்தவ்வலாத் அது சற்று படித்தவர்கள் அவன் கல்வியை சற்று தேடியதற்கு பிறகு பெரிய நூல்களை அப்படியே தொடர்ந்து வாசித்து கொண்டு போவது அதில் ஒவ்வொரு சொல்லாக அவன் அறிய முற்படாவிட்டாலும் பொதுவான ஒரு அறிவை பெற்றுக்கொள்வதற்காக பெரிய நூல்களை தொடர்ந்து வாசிப்பது விரைவாக வாசிப்பது அடுத்ததாக அவனிடம் இருக்க வேண்டிய இன்னொரு பண்பு நல்ல முறையிலே கேள்வி கேட்பது அந்த கேள்விக்குரிய பதிலை நல்ல முறையிலே செவிமடுப்பது அதேபோன்று அதை விளங்கி கொள்ள முயற்சிப்பது விளங்குவது அதன் பிறகு அதை தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பது இன்னொரு பண்புதான் ஒரு மாணவன் விவாதிப்பது ஆனால் விதண்டாவாதம் கூடாது நல்ல முறையிலே கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு முடியும் அது ஒரு நல்ல விடயம் அவனுடைய அறிவை வளர்க்கும் அதே நேரத்தில் அதை விதண்டாவாதமாக செய்யக்கூடாது அதேபோன்று கற்ற கல்வியை எப்போது மீட்ட வேண்டும் குரான் சுன்னா அதோடு சம்பந்தப்பட்ட இல்புகளுக்கு இடையிலே மாத்திரமா நின்று கொள்ள வேண்டும் அதை விட்டும் தூரமான அவசியமற்ற விடயங்களிலே தன்னை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடாது ஒவ்வொரு மார்க்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு கலையிலும் அதனுடைய அடிப்படை விடயங்களை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் அடிப்படை விடயங்களை பூரணமாக கற்றுக்கொள்கின்ற பொழுது அதிலே தொடர்ந்து அவன் செல்வதற்கு அது வசதியாக இருக்கும் அதேபோன்று அவன் கற்கின்ற விடயங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும் தலைமைத்துவம் பிரபலியம் உலக ஆசை இவைகளை விட்டெல்லாம் அவன் தூரமாக இருக்க வேண்டும் தலைமைத்துவ ஆசை பிரபலியமாக வேண்டும் என்ற எண்ணம் இவைகளெல்லாம் ஒரு மாணவனிடத்தில் இருக்கக்கூடாது அவைகளை விட்டும் அவன் விரண்டோட வேண்டும் அதேபோன்று தன்னை பற்றி அவன் குறைவாக மதிப்பிட்டு கொள்ள வேண்டும் தன்னை பற்றி மிகைத்த நல்லெண்ணம் வைக்கக்கூடாது தான் நிறைய தொழுகிறேன் நிறைய அமல்கள் செய்கிறேன் நல்ல முறையில் நடந்து கொள்கிறேன் இன்மை படிக்கின்றேன் நான் ஒரு நல்லவனாக இருக்கின்றேன் என்று அவன் நினைக்கக்கூடாது என்ன நிறைய பிழைகள் இருக்கும் என்னிலே தவறுகள் இருக்கும் நான் பலவீனமானவன் தவறு செய்யக்கூடியவன் என்ற எண்ணம்தான் அவனிடத்தில் இருக்க வேண்டும் என்னை நான் இன்னும் எவ்வாறு அதிகமாக திருத்திக் கொள்வது என்கின்ற எண்ணம் அவனிடத்தில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அவன் அல்லாஹு தாலாவுக்கு மிக நெருக்கமானவனாக இருப்பான் பாவங்களில் இருந்து இன்னும் இன்னும் தூரமாகுவதற்கு முயற்சிப்பான் பெருமைத்தனத்தில் இருந்து தூரமாகுவான் அப்ப அதற்கு மாற்றமாக நடக்கின்ற பொழுது பெருமைத்தனம் அவனை அழித்துவிடும் அடுத்ததாக ஒரு மாணவனிடத்தில் இருக்க வேண்டியது மற்றவர்களை பற்றி ஏனைய மனிதர்களைப் பற்றி அவன் நல்லெண்ணம் வைக்க வேண்டும் அவர்களிடத்திலே ஒரு விடயம் வெளிப்படுகின்ற பொழுது அதை நாம் நல்ல எண்ணத்தோடும் உள்வாங்க முடியும் கெட்ட எண்ணத்தோடும் உள்வாங்க முடியும் இரண்டு தீர்ப்பு அதற்கு கொடுக்க முடியுமாக இருந்தால் நாங்கள் நல்ல தீர்ப்பு தான் அதுக்கு கொடுக்க வேண்டும் எனவே மற்றவர்கள் எங்களை பற்றி நாங்கள் குறைத்து மதிப்பிடுகின்ற அதே நேரத்திலே மற்றவர்களைப் பற்றி நாங்கள் கூடுதலாக நல்லெண்ணம் வைக்க வேண்டும் அடுத்ததாக மாணவனிடம் இருக்க வேண்டிய பண்பு அவன் கற்ற இல்முக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் அதாவது கற்ற இல்முக்கு எவ்வாறு இல்முக்குடைய ஜகாத் என்ன என்றால் அவன் சத்தியத்தை தெளிவாக வெளிப்படையாக சொல்ல வேண்டும் அழகான முறையிலே சத்தியத்தை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் அதே போன்று நன்மையை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் நலன்களையும் கெடுதிகளையும் நலன்களையும் விளைவுகளையும் ஒப்பிட்டு பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் இதை செய்வதனால் நலன் வரப்போகிறதா அல்லது கெடுதி வரப்போகிறதா என்பதை அவன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அதேபோன்று தான் கற்ற இல்மை மற்றவர்களுக்கு பரப்ப வேண்டும் மற்றவர்களுக்கு எந்த வகையிலே பயனடைய செய்ய வேண்டுமோ அந்த வகையிலே பயனடைய செய்வதற்கு அவன் விரும்ப வேண்டும் அதேபோன்று தன்னிடம் இருக்கக்கூடிய மதிப்பை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியுமாக இருந்தால் அதன் மூலம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அதேபோன்று மற்றவர்களுக்கு நல்ல முறையில் இணைய முஸ்லீம்களுக்கு சத்தியத்திலையும் நல்ல விடயங்களிலும் அவர்களுக்கு ஏற்படும் சோதனைகளிலே அவர்களுக்காக வேண்டி சஃபாத் பரிந்துரைகள் செய்ய முடியுமாக இருந்தால் அதை செய்ய வேண்டும் அதேபோன்று இன்னொரு பண்புதான் கண்ணியத்தை பேண வேண்டும் ஒரு மாணவன் கண்ணியத்தை பேண வேண்டும் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் அதேபோன்று தான் கற்ற அந்த கல்வியை அவன் பாதுகாத்து கொள்ள வேண்டும் தான் கற்ற கல்வியை அறிவை பாதுகாக்க வேண்டும் அதை அசிங்கப்படுத்துகின்ற விடயங்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும் அதேபோன்று அல்முதாரா லல் மார்க்கம் மார்க்கமல்லாத அதாவது மார்க்கம் என்றால் மார்க்கத்திற்காக வேண்டி மார்க்கத்தின் நலனுக்காக அல்லது உலகத்தின் நலனுக்காக உலக விடயங்களை விட்டு கொடுத்து நடந்து கொள்வது ஆனால் மார்க்கத்தை நாங்கள் உலகத்திற்காக விட்டுக்கொடுப்பது கூடாது முதாகனா கூடாது முதாராத் முதாரா என்பது நாங்கள் மார்க்கத்தின் நலனுக்காக அல்லது உலக ஒரு நலனுக்காக உலக ஒரு விடயத்தை நாங்கள் விட்டு கொ விட்டு கொடுத்து இணக்கப்பட்டு மென்மையாக நடந்து கொள்வதை குறிக்கின்ற ஒரு விடயம் அதேபோன்று தற்கு தாளும் தாளும் என்பது கற்றதை போன்று நடிப்பது தெரியாததை தெரிந்ததை போன்று நடித்து கொள்வது இதை அவன் விட வேண்டும் தெரியாத விடயத்தை தெரியாது என்று சொல்ல வேண்டும் தெரியாத ஒரு விடயத்தில் தனக்கு தெரிந்ததை போன்று நடிக்கக்கூடாது அதேபோன்று ஒத்த சத்துர் கபலத் அஹூல் தகுதி வருவதற்கு முன்னால் என்ன செய்யக்கூடாது முன்னே செல்லக்கூடாது தகுதி வருவதற்கு முன்னால் தலைமைத்துவத்தை வகிக்கக்கூடாது அதேபோன்று ஒரு ஆலிம் தவறு பொழுது அந்த இடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒழுக்கம் இருக்கிறது அதை பேண வேண்டும் ஒரு நடந்து கொள்கின்ற பொழுது தவ அவரால் இருக்கின்ற தவறின் பொழுது அவருக்குரிய மதிப்பை கொடுக்க வேண்டும் கொடுக்கின்ற அதே நேரத்திலே நாம் தவறை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்த நிலைப்பாடு இருக்க வேண்டும் அதேபோன்று இடையிலே இருக்கின்ற கருத்து வேறுபாடுகளின் போது அந்த எப்படி நாம் அணுக வேண்டுமோ அந்த கருத்து வேறுபாட்டின் ஒழுக்கங்களை நாம் பேண வேண்டும் கருத்து வேறுபாடான விடயங்களில் ஒழுக்கமற்று நடந்து கொள்ளக்கூடாது இவைகளை நிறைய உலமாக்கள் பேசியிருக்கிறார்கள் அதேபோன்று தஃப் ஷுபஹாத் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியவைகளில் இருந்து தூரமாக இருக்க வேண்டும் விலகி இருக்க வேண்டும் அதே அதேபோன்று இன்னொரு விடயம் தான் லா இஃப்ய ஹிஸ்பியா அதாவது இயக்கம் கட்சி இவைகளின் அடிப்படையிலே நேசம் பாராட்டுவது இவைகளின் அடிப்படையிலே ஒருவரை கோபிப்பது இதெல்லாம் கூடாது இஸ்லாத்தின் அடிப்படையிலே தான் நாம் ஒருவரை நேசிக்க வேண்டும் இஸ்லாத்திற்காக வேண்டித்தான் நாங்கள் அல்லாவுக்காக தான் ஒருவரை கோபிப்பதாக இருந்தால் கோபிக்க வேண்டும் அதல்லாமல் எங்களுடைய இயக்கத்திற்காக அல்லது எங்களுடைய கட்சிக்காக இவ்வாறு செய்வது இது ஒரு மாணவனிடம் ஒரு முஸ்லீமிடம் இருக்கக்கூடாது ஒரு மாணவனிடம் அறவே இருக்கக்கூடாது இயக்கவாதம் கட்சிவாதம் என்பதெல்லாம் அறவே இருக்கக்கூடாத பண்புகள் இவைகள் ஒரு மாணவன் தான் தன்னிலே பேண வேண்டிய பண்புகள் அதேபோன்று அவன் தன்னுடைய ஆசானோடு பேண வேண்டிய பண்புகள் இருக்கிறது ஒரு ஆசானை மதிப்பதிலே மனிதர்கள் இரு பிரிவினர்களாக இருக்கிறார்கள் சிலவர் அளவு கடந்து சென்று அவர்களை நபிமார்களுடைய அந்தஸ்துக்கு உயர்த்துவதும் அவர்களுடைய அவர்களால் தவறு நடந்தால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதையும் சரியாக கருதி செய்வது இது அளவு கடந்து செல்வது அதேபோன்று இன்னும் சிலர் அவர்களை மதிக்காமல் அவர்களால் நடக்கின்ற தவறுகளை பெருதிப்படுத்தி இப்படி நடந்து கொள்கின்ற ஒரு பிரிவினரும் இருக்கிறார்கள் இது இரண்டு மத்தியிலே நடுத்தரமாக நடக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது அளவு கடந்து போனதனால்தான் உலகத்திலே சாலிகின்களுடைய விஷயத்திலே அளவு கடந்து போகின்ற காரணத்தால் தான் உலகத்திலே சிறு குருவாகிறது எனவே அளவு கடந்து போகவும் கூடாது அதே நேரத்திலே மதிப்பெற்று அவர்களை மதிக்காமல் நடக்கவும் கூடாது அவர்களை மதிக்கின்ற பொழுதுதான் ஒருவனுடைய கல்வியிலே பறக்கத்து ஏற்படுகிறது அவர்களை மதிக்கின்ற பொழுதுதான் அவர்களிடம் இருந்து இருக்கின்ற நல்ல விடயங்களை ஒரு மாணவன் கற்றுக்கொள்கின்றான் எனவே இந்த மதிக்காத பண்பு எப்போது வருகிறதோ அந்த நேரத்தில் அவன் நல்லவர்களிடம் நாளும் பயனடைய மாட்டான் அடுத்ததாக தான் கற்கின்ற இடத்திற்கு அவன் சில கடமைகளை செய்ய வேண்டும் தன்னோடு இருக்கின்ற நண்பர்களுக்கு சில கடமைகளை செய்ய வேண்டும் அவர்களுக்கு நன்மையை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் குந்தும் ஹை உமத்தின் ஹுருஜத் லின்னாஸ் நீங்கள் மனிதர்களுக்காக வெளிப்படுத்தப்பட்ட சமூகங்களிலே உம்மத்திலே மிகச்சிறந்த உம்மத்தாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான் தாம் ரூனபில் வ தன்ஹவுன அனில் முங்கர் நன்மை ஏவி தீமையை தடுக்கின்றீர்கள் லாயு மின்ஹிப் அலி ஹஹிஹிமா யுஹிப் லின் அஃப்ஸி தனக்கு விரும்புவதை தன்னுடைய சகோதரனுக்கும் விரும்பாத வரையிலே உங்களில் ஒருவர் ஈமான் கொள்ள மாட்டார் என்று சொல்லாலை சிலமார்கள் சொல்கிறார்கள் எனவே தன்னோடு இருக்கின்ற வகுப்பு நண்பர்களுக்கும் தான் விரும்புவதை விரும்ப வேண்டும் அவர்கள் மீது பொறாமைப்பட்டு அவர்களுக்கு அவர்களுக்கு தான் விரும்பாததை நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது அவர்களுடைய கல்விக்கு தடையாக இருக்கக்கூடாது அதேபோன்று தான் கற்கின்ற புத்தகத்துக்கு அவன் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால் அந்த புத்தகத்தை நல்ல முறையில் பாதுகாக்க வேண்டும் அது தாலா அவனுக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் நியமத் இந்த நேமத்தை நாங்கள் பாதுகாக்காவிட்டால் அந்த நியமத் எங்களுக்கு எதிராக அமைந்துவிடும் அதேபோன்று ஒரு மாணவன் கடைசியாக அந்த அவன் கற்கின்ற இல்முக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது அந்த இல்மை நல்ல முறையில் கற்கின்ற அதே நேரத்தில் அதை எப்போதும் மீட்டி பார்ப்பதன் மூலமாக அதை பாதுகாக்க வேண்டும் அதைக் கொண்டு அவன் அமல் செய்ய வேண்டும் ஒருவன் ஒரு கல்வியை கற்றுக்கொண்டால் கட்டாயம் அதை அவன் வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் பிறகு அதன் பக்கம் மற்றவர்களை அழைக்க வேண்டும் ஏனெனில் இது ஒரு நியமத்தாக இருக்கிறது நியமத்தை பொறுத்தவரையிலே அதற்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் நன்றி என்பது நாங்கள் அதை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பது தான் நாம் அதற்கு செய்கின்ற மிகப்பெரிய நன்றியாக இருக்கிறது எனவே இப்படி பல பண்புகளை நூலாசிரியர் இங்கே தொட்டு சென்றிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த பண்பாடுகளோடு நடப்பதற்கெல்லாம் தாலா எம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக